அனைவருக்கும் வணக்கம். இன்று வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 39,041, அரசாங்க கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 162, 28 நாள் கண்காணிப்பு முடித்தவர்களின் எண்ணிக்கை 58,189. சாம்பிள்ஸ் இதுவரையில் டெஸ்ட் செய்யப்பட்ட நம்பர் 10,655. இதில் நேற்று வரைக்கும் பாசிட்டிவ் 969, இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 106. ஆக மொத்தம் கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் 1,075. இதில் 106 வந்து 16 பேர் டிராவல் ஹிஸ்ட்ரி உடையவர்கள், 90 பேர் அவர்களுடைய கான்டாக்ட்ஸ். டெத் இன்னைக்கு ஒரு டெத், ஆக இதுவரைக்கும் மொத்த டெத் வந்து 11. டிஸ்சார்ஜ் இன்னைக்கு 6 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, ஆக மொத்தம் டிஸ்சார்ஜ் எண்ணிக்கை 50. லேப்ஸ் இப்போ நம்மளோட லேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 14 கவர்மெண்ட் லேப்ஸ் அப்ரூவல் வந்துருச்சு, 9 ப்ரைவேட் லேப்ஸ். அந்த லேப்ஸோட டீட்டெயில்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேன். கவர்மெண்ட் லேப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் கிண்டி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர், சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், மதுரை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ் மற்றும் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ப்ரைவேட் வந்து சிஎம்சி வெல்லோர், அப்போலோ, நியூபர்க் எர்லிஷ் லேப், எஸ்ஆர்எம்சி சென்னை, மைக்ரோபயாலஜி லேப் கோயம்புத்தூர், YRG கேர் தரமணி சென்னை, ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டர் சென்னை, மியாட் ஹாஸ்பிட்டல் சென்னை, மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் கிளினிக்கல் லேப் சர்வீசஸ் சென்னை. இது தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு ஒரு மென்டர் லேப் அப்படின்னு ஜிப்மர் பாண்டிச்சேரியை நியமிச்சிருக்காங்க. அவங்களும் நமக்கு சாம்பிள்ஸ் இப்போ பண்ணி தந்துட்டுருக்க போகிறாங்க இன்னிலிருந்து. ஆக நாங்கள் இப்போ வந்து ஒரு டெய்லி பேசிஸில் நியர்லி 2,000 சாம்பிள்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். சாரி கேசஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாளில் 49 சாரி கேசஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் 2 கேஸ் பாசிட்டிவ் இருக்குது, 2 கேஸுமே கான்டாக்ட் கேசஸ் தான். கண்டெய்ன்மெண்ட் ரிப்போர்ட், டோட்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ வந்து 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதில் டோட்டல் ஹவுசஸ் ஸ்க்ரீன் வந்து 20,47,289. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 82,94,625. கண்டெய்ன்மெண்ட் செக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 459. மொத்த களப்பணியாளர்கள் 34,792. 9ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யூனியன் கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டரோடு சேர்ந்து ஒரு இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நம்பர் லான்ச் பண்ணோம், IVRS. இந்த நம்பர் வந்து 9499123455. இந்த நம்பரை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இன்டர்நெட்டோ வைஃபையோ எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் இந்த நம்பருக்கு கூப்பிட்டோம்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வாங்கி அதிலேருந்து நீங்கள் வந்து லோ ரிஸ்க்கா இல்லை மாடரேட் ரிஸ்க்கா இல்லை ஹை ரிஸ்க்கா, உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் மேல் நடவடிக்கைக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் லிங்கிங் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ரைவேட் செக்டரில் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்டிங்காக. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கார்கள், நாம் எல்லா டெஸ்டிங்கும் வந்து எல்லா லேப்ஸும் கோஆர்டினேட்டட் வேயில் ப்ரைவேட்டையும் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்குண்டான ஃபுல் அமௌண்ட்டையும் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி கவர்மெண்ட்டே அதோட அமௌண்ட்டை பே பண்ணிடும். ஸோ இது ஒரு புது இன்னைக்கு உள்ளது. எல்லாமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து அக்ரெசிவ் டெஸ்டிங். இப்போ எல்லா கான்டாக்ட்ஸு, அந்த கான்டாக்ட்ஸோட செகண்டரி கான்டாக்ட்ஸ், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற அத்தனை ILI கேஸ், இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸ்,
அதே மாதிரி சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ஐஎல்ஐ, சாரி, எல்லாரையுமே நாங்கள் வந்து இப்போ ஒரு அக்ரெசிவ் டெஸ்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான உண்டான டெஸ்டிங் கிட்ஸும் போதுமான அளவு எங்ககிட்ட தற்சமயம் இருக்கு. எனி க்வெஸ்டியன்ஸ்? சென்னை காலையிலேயே பிரஸ் புல்லட்டன் அது கொடுத்துட்டோம். எல்லாமே காண்டாக்ட் 16 டிராவல் ஹிஸ்ட்ரி, இன்டர்ஸ்டேட் டிராவல் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி பிரைமரி காண்டாக்ட்ஸ் தான். அவங்களே டிராவல் பண்ணவங்க 16, மீதி வந்து காண்டாக்ட்ஸ். ஆமாம், டாக்டர்ஸ் வந்து இதில் 8 பேர் இது வரைக்கும் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. இதில் 4 வந்து, அதில் 2 ரயில்வே டாக்டர், 2 ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர், 4 வந்து ப்ரைவேட் டாக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு 5 கேசஸ் இருக்காங்க இது வரைக்கும். இல்லை, இது நம்ம வந்து ரேப்பிட் டெஸ்ட்ன்றது வந்து ஒரு சர்வேலன்ஸ் டூல், ஒரு எபிடமிக்கில் வந்து அது வந்து சீக்கிரமாக ஒரு லார்ஜ் நம்பர்ஸில் நமக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே அது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அது வந்து கன்ஃபர்மேட்ரி கிடையாது. அது வந்து இட் வில் ஷோ தட் யூ ஹாவ் அன் எக்ஸ்போஷர் டு தட் இன்ஃபெக்ஷன், உங்களில் அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கா, ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. 7 நாளைக்கு அப்புறம் தான் அந்த டெஸ்ட்டு, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் அந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் காட்டும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து அந்த ஆர்என்ஏ டெஸ்டிங், பிசிஆர் கிட்ஸ், அதுவே நாங்கள் நம்மகிட்ட இப்போ போதுமான அளவு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 இருந்துச்சு, அதை தவிர ஒரு 14,000, ஆக மொத்தம் 24,000 நம்ம கையிலேயே இருக்கு இன்னைக்கு. இதை தவிர ஒரு 90,000 இந்த வாரத்திலேயே நமக்கு வரும். அதனால ரேப்பிட் டெஸ்ட்டை விட இதுதான் ஒரு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டே போதுமான அளவு இருக்குது. இதையே ரேப்பிடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் ரேப்பிடாக கண்டெய்ன்மெண்ட் ஏரியாஸில் ஐஎல்ஐ இருக்கிறவங்க, சாரி, பிரைமரி, செகண்டரி காண்டாக்ட்ஸ் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்காக தனியாக ஒரு மைக்ரோ பிளான் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே இதை ஃபுல்லாக லைன் லிஸ்ட்டே எடுத்துட்டோம். 1.5 lakh ப்ரெக்னென்ட் லேடிஸ், அவங்களோட இடிடி வந்து இந்த நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ். அவங்களில் யார் ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்து ஒரு 11,000 கேசஸ் இருக்காங்க. ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஒரு 5 பேருக்கு ஒரு VHN காண்டாக்ட் பண்ணி அவங்கள சேஃபாக எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை தவிர அவங்களுக்கும் எல்லா சீமாங் சென்டர்ஸில், எல்லா PHCஸ்லையும் அவங்களுக்கும் தனியாக ஃபீவரோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்டிங்க்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இல்லை, இது வரைக்கும் இல்லை, ஃபீவர் வந்து சிம்டமோடு வந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்பாடு ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். சீமாங் சென்டர்ஸில் எங்கே இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து டெலிவரிக்கு வராங்களோ அது பேர் தான் அந்த சீமாங் சென்டர்ஸ். அந்த சீமாங் சென்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு ஒரு தனி பிரிவு ஏற்படுத்திருக்கோம். இது ஒரு பெரிய பெரிய சவாலாக தான் இருக்குது. இப்போது நான் உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு அப்பீல் பண்ணுறேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் வார்டு இருக்குது, ஆனால் நம்மளோட சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்றத வச்சு, அது சோஷியல் டிஸ்டன்ஸை விட ஜாஸ்தி, இன்ஃபேக்ட் 10 feet டிஸ்டன்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த பெட்ஸை போட்டிருக்கோம். போதுமான அளவு எங்கெங்கே பாசிபிளோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ரூம்ஸில் போடுறோம். டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க வந்து தே கிளாசிஃபை தம், யார் ஹை ரிஸ்க் காண்டாக்ட்ஸ், யார் ப்ரைமரி காண்டாக்ட்ஸ் அப்படின்றது, யார் ஹை ரிஸ்க் அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ரூம்ஸில் போட்டுட்டு மற்றவங்கள தான் அந்த மாதிரி பிரித்து தான் வச்சுருக்கோம். யாருக்கு ரிசல்ட் வருதோ பாசிட்டிவ் அவங்களுக்கு, அப்புறம் வி ஆர் டேக்கிங் தம். இல்லை, இதில் வந்து அது மாதிரி கண்டிப்பாக வைக்க மாட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே இடத்துல வைக்க மாட்டோம். அதுக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் சேர்த்து வைக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இதில் ஒரு அப்பீல் என்னென்னா, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலியிலேயே ஒரு ஹஸ்பண்ட் பாசிட்டிவாக இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் நெகட்டிவாக இருக்காங்க, அவங்க மேபி தே ஆர் கோயிங், அதுக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி இனிமேல் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு கிரில் கேட் போட்டு யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு எல்லா பேஷண்ட்ஸ்டையும் என்னோட அப்பீல்.
ஓகே, வில் டேக் ஆக்ஷன் ஆன் திஸ். அவங்களுக்கு ட்ரெஸ் வேற சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு என்ன சர்டன் ப்ரோட்டோகால் இருக்குது, ஆனால் அவங்களோட க்ளோத்ஸு கூட எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு வில் என்ஷோர் தட் இட் இஸ் டன். இல்லை, இது வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து ஹெல்த் கேருக்கு ட்ரைனிங்க்கு அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சைட். நாங்களும் ட்ரைனிங் மாடியூல்ஸ் வச்சுருக்கோம், அது டெய்லி பேசிஸில் எங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அதை பார்க்குறாங்க, அது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ காமன் மேனுக்கு நம்ம சொல்லி அது யாராவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஹவு டு டேக் பிளட்டோ அது வேறு யாராவது, இட் ஷுட் நாட் பி டாட் டு எனிபடி எக்ஸப்ட் அ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். எஸ் எஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி ஏற்கனவே இதுக்காக நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் ஐசிஎம்ஆரில். ஓர் இரண்டு நாளில் எங்களுக்கு அது ரிசல்ட்டும் வந்துடும். நியர்லி 5 ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி குணமடைஞ்சவங்களோட பிளாஸ்மா அதை எடுத்து, இதுவும் ஒரு கிளினிக்கல் ட்ரையல் தான், ஏன்னா இது ஒரு புது நோய், அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் ஐசிஎம்ஆரும் எங்களுக்கு கொடுக்குது. நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம், ஐ திங்க் இன்னொரு நாளில் வந்துடும். இந்த மாதிரி பல்வேறு ஸ்டடீஸ் நாங்கள் ஏற்கனவே இப்போ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் கேட்டிருக்கோம், இந்த டிசீஸோட ஸ்டடி பேட்டர்னை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், எப்படி இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் ப்ளஸ் உலகத்தில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். இதை தவிர ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குது, அதை தவிரையும் யூனிவர்சிட்டியும் நாங்கள் கேட்டிருக்கோம். இதுலேயும் மேலும் ஏதாவது டெஸ்ட்கள், ஏதாவது ஒரு ட்ரக் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, தமிழ்நாடு எப்படி முன்னோடி மாநிலமாக ஃபஸ்ட்டு இந்த ரிசர்ச்சில் பண்ணலாம் அப்படின்றதையும் பண்ணிகிட்ருக்கோம். வேக்சின் எப்படி சீக்கிரமாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக கண்டிப்பாக இதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்பீல், இது ஒரு இந்த பாருங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்பீல், நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணால் தான் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட உயிரை பணைய வச்சு அவங்களும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டயட், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு டயட், ஒரு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே உங்களுக்கு காட்டினாங்க ஆர்ஜிஜிஹெச்சில் என்ன டயட் கொடுக்குறோம் அப்படின்றது. இந்த டயட் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி எத்தனை கேலரிஸ் உங்களுக்கு தேவை, அது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை விட்டமின்ஸ் ஹை மினரல் டயட்டாக ஏற்பாடு பண்ணி இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியும் இது பார்க்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்ட் டயட் தான், ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற டயட் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சி, எல்லாருமே இதில் கோஆப்ரேட் பண்ணுங்க, இது ஒரு நோய், இது ஒரு பேண்டமிக், உலக அளவில் எல்லாத்தையுமே இது அச்சுறுத்திட்டு இருக்குது. இந்த டைமில் அந்த பேஷண்ட் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கோ, அவங்களுக்கு மன அழுத்தத்துக்காக சைக்காட்ரிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், அந்தந்த நர்சஸ் அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி ஷுட் கோஆப்ரேட். இது என்ன ஒரு 14 டேஸ் தான் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல், அதனால் ஐ அப்பீல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ப்ளீஸ் பி ஸ்ட்ராங், யூ கேன் ஈஸிலி ஃபேஸ் திஸ் டிசீஸ். இல்லை, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இந்த டைமில். அதுக்காக நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுத்துட்ருக்காங்க. இதுக்காகவே இப்போ ஒரு 12 டீம்ஸ் ஸ்பெஷலாக ஜோன் லெவலில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்பி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க போயிட்டு இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ கவர்மெண்ட். மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதோட ரேட்ஸ். இப்போ அதான் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னேன். இதை தவிர உங்களுக்கு ஒரு நம்பர் நான் கொடுத்தேன், ஐவிஆர்எஸ் நம்பர். இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கலாக கனெக்ட் பண்ணலாம். கால் சென்டர்லேருந்தும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவை கண்டிப்பாக ஒரே வார்டில் வைக்கிறது இல்லை. நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் கைட்லைன், அதே தான் ப்ரோட்டோகால், எல்லோரும் அதை தான் கடைபிடிக்கணும். நன்றி.